எபேசியர் 3:19 என்ற வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போமா? அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நீங்கள் நிறைக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதுதான் தேவனுடைய தெருவுல சித்தம். இன்னும் 2 Corinthians 9:8 என்ற பகுதியை பாருங்கள். அது என்ன சொல்கிறது? நீங்கள் எப்பொழுதிலும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நீங்கள் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய விருப்பம் என்று வேதம் சொல்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் இந்த பரிபூர்ணத்தை, இந்த சம்பூர்ணத்தை பெறத்தான் வந்திருக்கிறோம். நிச்சயமாக பெற்றுதான் போகப் போகிறோம். 4 நாட்கள் அருள்நாதர் பாதத்தில் காத்திருந்து எனக்கு முடிந்த அளவு உபவாசம் பண்ணி உங்களுக்காக ஜெபித்து வந்திருக்கிறேன். எனவே தேவன் சொல்லியிருக்கிறார், நீ அவர்களுக்கு பரிபூர்ணத்திற்காக சம்பூர்ணத்திற்காக ஜெபம் பண்ணு என்று. அதைத்தான் நான் செய்ய போகிறேன். ஆண்டவர் அப்படியே உங்களை தன் சம்பூர்ணத்தினால் நிரப்புவார். இயேசு சொல்லி போனார், அல்லாமலும் நீங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த ஒரு காரியத்தை குறித்தாயும் பூமியில் இருவர் ஒருமனப்பட்டு இருந்தார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினாலே அது அவர்களுக்கு உண்டாகும் என்று நான் சொல்கிறேன் என்று சொன்னார். இன்று நாம் 2 பேரல்ல, எத்தனையோ மடங்காக கூடியிருக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, தைரியம் கொள்ளுங்கள், உங்கள் இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நாம் ஒரு மனதோடு ஜபிக்கப் போகிறோம். இன்று சம்பூர்ணம் நமக்கு வந்தே ஆக வேண்டும், பரிபூர்ணம் நமக்கு வந்தே ஆக வேண்டும். அதை கொடுப்பார், நம்மை பரவசப்படுத்துவார். இன்று மாலை நமக்கும் செய்வார், செய்ய போகிறார். அதற்குத்தான் நாம் கூடி வந்திருக்கிறோம். அதற்கு தான் உபவாசம் செய்து ஜபித்து வந்திருக்கிறோம். சந்தோஷமாக இருக்கு. இதை குறித்து நான் தியானிக்கும் பொழுது, பரிபூரணம் பரிபூரணம் என்று தேவன் சொல்லி நமக்கு கொடுக்கும் சில ஆசீர்வாதங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதை தியானிப்பது நல்லது என்று என் உள்ளத்தில் எண்ணம் உண்டாயிற்று. முதலாவது, யோவான் 10:10 என்ற வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானோ ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். எனக்கு ஒரு அருமையான மாமா இருந்தார். அவர் ஒரு போலீஸ் அதிகாரி, மிகுந்த அன்புடையவர். நான் எதையும் அவரிடம் துணிந்து கேட்கலாம், எப்படியாவது அதை எனக்கு கொண்டு வந்து கொடுப்பார். ஒரு நாள் அவர் தன்னுடைய அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொண்டார். மிகவும் நல்லவராக அவர் இருந்த பொழுதிலும் வேலை பழுவை கடினத்தை மறப்பதற்காக அவ்வப்பொழுது மது அருந்துவார். ஒரு நாள் காலை 8 மணியாயிற்று, 9 மணி ஆயிற்று, அவருக்கு நேரம் போனதே தெரியவில்லை. காரணம், அதற்கு முந்தின இரவு அவ்வளவு குடித்து விட்டார். சுமார் 8 மணி போல யாரோ ஒருவர் வந்து கதவை தட்டும் சப்தம் கேட்டது. அவருக்கானால் விழிக்கவே முடியவில்லை. அதே சமயம் பக்கத்து வீட்டில் இருந்த அம்மாள் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஐயா, அவர் குடித்து வெறித்து பிணம் போல கிடப்பார், 11 மணிக்கு வாருங்கள், கதவை திறப்பார் என்று சொன்னது கேட்டார். அது அவருடைய உள்ளத்தை தொட்டது. தன்னையும் அறியாமல் மனம் கசந்து அழுதார். ஐயோ, என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று. அவருக்காக பலர் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஜெபங்களை கேட்டார் தேவன். அந்த நேரத்தில் உடைய வாழ்க்கையை மாற்றினார். சங்கீதம் 42:1-2 கூறுகிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது.
என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? எப்பொழுது தேவனுடைய சன்னியில் வந்து நிற்பேன்? ஒரு விசை அவருடைய அன்பை ருசித்து விட்டால் பாருங்கள், அதன் பிறகு எப்பொழுது அவரை பார்க்கலாம், எப்பொழுது அவருடைய முகத்தை தரிசிக்கலாம் என்று தான் தோன்றும். என் மாமாவும் விதி விளக்கல்ல, அவருடைய உள்ளத்தில் அந்த வாஞ்சை தோன்றியது. அவர் எனக்கு சொன்னார், எப்பொழுதும் என்னை எதற்காவது தொந்தரவு பண்ணி கொண்டே இருப்பார். எனவே என்னுடைய அலுவலகத்திற்கு போகும் வழியில் ஒரு கல்லறை தோட்டம் உண்டு. இந்த கல்லறை தோட்டத்திற்குள் புகுந்து விடுவேன், அங்கே யாரும் என்னை தொந்தரவு செய்ய மாட்டார். காரணம், அந்த கல்லறை தோட்டத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கல்லறைக்குள் தான் கிடப்பார்களே தவிர வெளியே வந்து என்னை தொந்தரவு செய்ய மாட்டார். தேவனை நோக்கி கூப்பிடுவேன், இஷ்டம் போல ஜபம் பண்ணுவேன். நேரம் போவதே தெரியாது. என்ன அனுபவம் பாருங்க. என் அன்பிற்குரிய எனவே தான் அவருடைய வாழ்க்கை மாறியது. அன்பு நிறைந்தவராய், பாசம் நிறைந்தவராய், தூய்மை நிறைந்தவராய் காணப்பட்டார். அவருக்குள் ஜீவன் வந்தது. அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட்டது. இந்த பரிபூர்ண ஜீவனை இன்று தரவே தேவன் காத்திருக்கிறார். அநேக மாணவ மாணவிகள், அநேக வாலிபர்கள், வாலிப பெண்கள் எனக்கு கடிதம் எழுதுகிறார்கள், அங்கிள் ஒரே ஒரு நாள் மயக்கம் மருந்து அருந்தினேன், ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு டம்ளர் மது அருந்தினேன், ஒரே ஒரு நாள் தகாத இடத்திற்கு சென்றேன், என் வாழ்க்கை நரகமாகிவிட்டதே, இனி யார் என்னை திருமணம் செய்து கொள்வார்கள், ஐயோ எனக்கு வாழ்க்கையை நரகமாகிவிட்டது. அந்த கடிதங்களை படிக்கும் பொழுது என் உள்ளமே உருகி போகிறது. என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு வாலிப பிள்ளைகளே, மது கொடுக்கும் இன்பம், அபின் கொடுக்கும் இன்பம், கஞ்சா கொடுக்கும் இன்பம், இவள் எல்லாவற்றிலும் மேலான ஒரு இன்பத்தை தேவன் பரிபூர்ணமாய் தர என்று காத்திருக்கிறாரா? இந்த இரவு உங்கள் இருதயத்தை அவருக்கு ஒப்புக்கொடுங்கள், உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையையும் என்னுடைய மாமாவின் வாழ்க்கையை மாற்றினது போல மாற்றுவார், ஜீவனை தருவார், பரிபூர்ண ஜீவனை தருவார். ஒரு பழைய பாடலை பாடுவோமா? நம் உள்ளத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அவர் அப்படி செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆவி உடல் போருள் அத்தனையும் ஓமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. தண்ணீர் போல் பருகியை வந்தேன், கோபத்து காளாய் கேட்டழிந்தேன், பாவத்தை தண்ணீர் போல் பருகியை வந்தேன், கோபத்து காளாய் கேட்டழிந்தேன், சாபத்து காளாய் சஞ்சரித்தேன், படை